உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் நாட் நம்ம வந்து எக்ஸ்எஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சம்மில் வந்து எக்ஸாமில் கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ என்ன கே கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைண்ட் கே கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது கே இங்கே இருக்குது என்ன ஒரு ஹிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஒரு ரூட் வந்து எப்படி இருக்குன்னா ட்வைஸ் தி சம் ஆஃப் தி அதர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சப்போஸ் என்ன பண்ணிங்கன்னா ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இவங்க கொடுத்துட்ட ஹிங்ஸ் படி என்ன எடுத்தோம்னா இப்போ ஆல்ஃபான்னு ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சம் பண்ணுறோம் மற்ற ரெண்டு ரூட் என்ன பண்ணுறோம் சம் பண்ணுறோம் சம் பண்ணுற வேல்யூட என்ன இருக்குன்னா டூ டைம்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது டூ டொய்ஸ் தி சம் ஆஃப் தி அதர் டூ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ இது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எப்பையும் போல் என்ன பண்ண போகிறோம் இந்த மூணு ரூட்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் காமன் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ண போகிறேன் எதுக்கு கியூபி ஈக்குவேஷனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூ மைனஸ் ஒன் அட் டைம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும் அடுத்து என்ன பண்ணுறோம் டூ அட் டைம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு காமா பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு எக்ஸு மைனஸ் த்ரீ அட் டைம் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து என்ன பண்ணால் கிவன் தட் வந்து மோனிக் பாலினியாமியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் என்னவாக இருக்குது பாருங்கள் மோனிக் பாலினாமையே இல்லை அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் டூ ஆலை டிவைட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் டூ ஆலை டிவைட் பண்ணோம்னா எக்ஸு க்யூ மைனஸ் என்ன வரும் டூ எக்ஸு ஸ்கொயர் த்ரீ பை டூ எக்ஸு ப்ளஸ்ஸு கே பை டூ ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஏன் டூ போட்டோம்னா சிக்ஸை என்ன பண்ணுறோம் டூ ஆவால் டிவைட் பண்ணால் சாரி சிக்ஸை டூ ஆள் டிவைட் பண்ணால் என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சரி இப்போ என்ன வரும்னா இதுதான் நம்ம கிடைச்சிருக்கு காமன் ஈக்விஷன் இப்போ இது ரெண்டே என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணும்போது எக்ஸு ஸ்கொயர் கோய்பிஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கே மைனஸுக்கு அப்போ என்ன ஒரு ஈவ்வகு அந்த பக்கம் ப்ளஸ் வரும் அப்போ ஒன் அட் டைம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் என்ன வரும்னா த்ரீ அடுத்து டூ அட் அடை டைம் பார்த்தோம்னா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா ஈக்குவல்டு இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் அப்போ என்ன வரும் த்ரீ பை டூ அடுத்து கான்சென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ஆனால் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் வரும் ஈக்குவல் இருக்கு அந்த பக்கம் ஆல்ஃபா பீட்டா காமா இக்குவல் டு மைனஸ் கே பை டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து எடுத்துடலையாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கப் போகிறோம் எப்படின்னா இங்கே ஒரு ஹிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஆல்ஃபா வந்து என்ன இருக்குன்னா ஆல்ஃபா வந்து எப்படி இருக்குது டூ இன்டூ பி ப்ளஸ் காமான்னு இருக்குது அப்போ பி ப்ளஸ் காமா இதுலேருந்து என்ன பண்ணலாம் பி ப்ள பீட்டா ப்ளஸ் காமா சாரி பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ இது வந்து எடுத்தோம்னா என்ன ஆகிரும் இந்த டூ மல்டிப்புள் இருக்குது அப்போ இங்கே வந்துச்சுன்னா என்ன டிவைட் ஆயிரும் அப்போ ஆல்ஃபா பை டூன்னு வந்துடும் அப்போ பீட்டா ப்ளஸ் காமோட வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன வந்து ஆல்ஃபா பை டூ அதை இங்கே என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் ஒன் இது டூ இது த்ரீனு இருக்குது ஒன்றில் சப்ஸ்க்ரூப் பண்ணுறோம் ஒன்றில் சப்ஸ்க்ரூப் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு போல் என்ன பண்ணலாம் ஆல்ஃபா சாரி பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு போல் என்ன பண்ணலாம் ஆல்ஃபா பை டூவாக சப்ஸ்க்ரூப் பண்ணுறோம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை டூ ஈக்குவல் டு த்ரீ அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு இங்கே எல்சி வந்து டூன்னு வச்சுட்டோம்னா என்ன பண்ணலாம் இங்கே வந்து டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு த்ரீன்னு வரும் இப்போ இந்த டூ வந்தபோங்க வச்சு நாயிடும் மல்டிப்ளாயிரும் அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும் சிக்ஸ்னு வரும் ஆல்ஃபா ஈக்குவல்ட் என்ன வந்துருச்சு டூன்னு வந்துச்சு அப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு என்ன பண்ணாச்சு ஆல்ஃபோட வேல்யூ அதாவது ஒரு ரூட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு இந்த ரூட் வந்து என்னாது டூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ரூட்டோட வேல்யூ சப்போஸ் இந்த டூவை போய் இங்கே சப்ஸ்டூட் பண்ணால் நமக்கு என்ன ஆயிடும் அதுதான் எக்ஸோட வேல்யூன்னு சொல்லுவோம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா மூணு வேல்யூ வரும் அதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதில் சப்ஸ்டூட் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்ட்யூட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதை மற்ற ரெண்டு ரூட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் திரும்ப என்ன பண்ணணும் லாங் டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா நமக்கு ஒரு ரூட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு டேரெக்டாக நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணீங்கன்னா உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்குரிய அந்த குவாசெண்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபோட வேல்யூ டூ அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிந்தடிக் டிவிஷன் போட போகிறோம் சரியா நமக்கு இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா டூ ஒரு வேல்யூ கிடச்சிச்சு இன்னும் ரெண்டு வேல்யூ வேணும் இங்கே இருக்க கோய்பிஷன் மட்டும் எழுதுங்க டூ மைனஸ் சிக்ஸு த்ரீ கே சரியா என்ன பண்ணுவோம் ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம் டூ ப்ளஸ் ஜீரோ டூ 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 சார் என்ன வந்துடும் ஃபோர் இது ரெண்டே ஆட் பண்ணிணா மைனஸ் டூ டூ மைனஸ் டூ என்ன ஆயிடும் மைனஸ் ஃபோர் இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் கிடைக்கும் அப்போது இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணிணா மைனஸ் டூ ஆனால் நமக்கு இங்கே என்ன வரணும்னா சிந்தடிக் டிவிஷன் முடியும் போது நமக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்போ கேவோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருந்தால் நமக்கு ஜீரோ வரும் இந்த மைனஸ் டூவோட எதை வந்து மல்டிபிள் பண்ணிணா நம்ம எதை வந்து ஆட் பண்ணிணா நமக்கு ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன வரும் சப்போஸ் அப்படி இல்லைனா எப்படி சொல்லலாம் இந்த வேல்யூ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா கே மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துகிட்டுனா கே ஈக்குவ்டு என்ன வந்துடும் டூன்னு வந்துடும் அப்போ கேவோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு என்னது டூ இப்போ இதுக்காக தான் நம்ம எதுக்காக நம்ம சிந்தடி டிவிஷன் போட்டோம்னா இங்கே பாருங்க நமக்கு சூப்பராக என்ன வந்துடுச்சு இங்கேயே காசு கிடச்சிருச்சு அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மற்ற ரெண்டு ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபோட வேல்யூ டூன்னு கண்டுபிடிச்சாச்சு இன்னும் எனக்கு என்ன வேணும் பீட்டாவும் காமா வேணும் இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது ஆக்சுவலாக எப்படி எழுதலாம் இது ஒரு குவாட்டர் ஈக்குவேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ அப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம டீ டேபிள் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஒன்று மைனஸ் டூ வரணும் ஏன்னா இது வந்து இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டூ வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ வரணும் மல்டிபிள் பண்ணாலும் மைனஸ் டூ வரணும் ஆட் பண்ணாலும் மைனஸ் டூ வரணும் சரியா அப்படி ஒரு வேல்யூ இருக்கா இல்லை அப்போ என்ன பண்ண போகணுன்னா நம்ம இங்கே ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ அடுத்து பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டி டேபிள் போட்டு கண்டுபிடிக்க முடியல நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸூட் பண்ணுவோம் அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸூட் பண்ணோம்னா மைனஸ் பினால் என்ன ஆயிரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆகிரும் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பிஏ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் இன்ட்டு டூ என்ன வரும் எயிட்டு இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் செய்தும் அப்போ ப்ளஸ் எயிட்டு டிவைடட் பை டூ என்ன வரும் டூ டூஸாக என்ன வந்துடும் ஃபோர்னு வந்துடும் சரியா அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இங்கே என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்லு டுவெலுக்கு என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் டுவெலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் டூ ரூட் த்ரீனு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர் அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் டூவை வெளியே வெளியெடுத்துருங்க டூவை வெளியே வெளியெடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும் உள்ளே என்ன இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ பை ஃபோர் அப்போ இதை டிவைட் பண்ணால் டூன்னு வரும் அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ இன்னொரு ஆன்சர் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ அப்போது ரொம்ப சிம்பிளாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிந்தடி டிவிஷனில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நன்மன் வின்சன் தேங்க்யூ